தமிழக சட்டப்பேரவை கூட்டத்தொடர் இன்று தொடங்கியது இன்றைய கூட்டத்தில் முன்னாள் குடியரசுத் தலைவர் பிரணாப் முகர்ஜி மற்றும் ஜே அன்பழகன் வசந்தகுமார் மறைவுக்கு இரங்கல் தெரிவித்து அவை நடவடிக்கைகள் நாள் முழுவதற்கும் ஒத்திவைக்கப்பட்டன தமிழக சட்டப்பேரவை கூட்டத்தொடர் சென்னை சேப்பாக்கத்தில் உள்ள கலைவாணர் அரங்கில் இன்று தொடங்கியது கொரோனா தொற்று பரிசோதனை செய்து நோய் தொற்று இல்லை என சான்றிதழ் பெற்றிருந்த சட்டப்பேரவை உறுப்பினர்கள் பேரவை ஊழியர்கள் மற்றும் பத்திரிகையாளர்கள் மட்டுமே பேரவை கூட்டம் நடைபெற்ற அரங்கத்திற்குள் அனுமதிக்கப்பட்டனர் முதல் நாளான இன்று முன்னாள் குடியரசுத் தலைவர் பிரணாப் முகர்ஜி அவையின் தற்போதைய உறுப்பினரான சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி தொகுதி திமுக சட்டப்பேரவை உறுப்பினர் ஜே அன்பழகன் கன்னியாகுமரி மக்களவை உறுப்பினர் வசந்தகுமார் ஆகியோர் மறைவுக்கு இரங்கல் தெரிவித்து தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது இரங்கல் தீர்மானங்கள் திரு பிரணாப் முகர்ஜி இந்திய முன்னாள் குடியரசுத் தலைவர் அவர்கள் திரு ஜே அன்பழகன் சட்டமன்ற பேரவை உறுப்பினர்கள் மறைவு குறித்து உள்ளிட்ட அனைவருக்கும் ஆழ்ந்த இரங்கலின் அனுதாபத்தில் இப்பேரவை தெரிவித்துக் கொள்கிறது மேலும் முன்னாள் உறுப்பினர்கள் இருபத்தி மூன்று பேர் மறைவிற்கு இரங்கல் குறிப்பு வாசிக்கப்பட்டது அதைத் தொடர்ந்து மறைந்த தலைவர்கள் மற்றும் பேரவை உறுப்பினர்களுக்கு மரியாதை செலுத்தும் வகையில் இரண்டு நிமிடம் மௌனம் அனுசரிக்கப்பட்டது இந்த இரங்கல் தீர்மானங்களை நிறைவேற்றும் மகத்தானும் மறைந்த பெருந்தைகளுக்கு மரியாதை செலுத்தும் வகையிலும் கொரோனா தடுப்பு நடவடிக்கை எடுக்கப்பட்ட தங்கள் உண்ண இறந்த முன்கள பணியாளர்களுக்கு மரியாதை செலுத்தும் வகையிலும் மற்றும் கொரோனா வைரஸ் நோய் தொற்றின் காரணமாக உயர்ந்தவர்களுக்கு அஞ்சலி செலுத்தும் வகையிலும் மாண்பு உறுப்பினர்கள் அனைவரும் எழுந்து நின்று இரண்டு மனிதொழில்கள் அமைதி காக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் இதையடுத்து அவையின் இன்றைய நடவடிக்கைகள் நாள் முழுவதற்கும் ஒத்திவைக்கப்பட்டன இந்த கூட்டத்தொடர் நாளை மறுநாள் வரை மூன்று நாட்களுக்கு மட்டும் நடைபெற உள்ளது நிகழ்ச்சிகளில் இத்துடன் ஒத்திவைக்கப்படுகின்றன பேரவை மீண்டும் நாளை காலை பத்து மணிக்கு கூடும் வணக்கம் இன்றைய கூட்டத்தொடரில் பங்கேற்ற எதிர்க்கட்சி தலைவர் மு க ஸ்டாலின் உள்ளிட்ட திமுக உறுப்பினர்கள் நீட் தேர்வை ரத்து செய் என்ற வாசகம் பொறித்த முகக்கவசத்தை அணிந்து வந்தனர் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய மு ஸ்டாலின் நீட் தேர்வு பயத்தில் உயிரிழந்த மாணவர்களுக்கு பேரவை சார்பில் இரங்கல் தெரிவிக்க வேண்டும் என்று தாம் வலியுறுத்தியதாகவும் நீட் தேர்வு பிரச்சனையில் மாநில அரசு போதுமான அழுத்தம் தரவில்லை என்றும் கூறினார் நீட் தேர்வினால் எண்ணற்ற மாணவ மாணவியர்கள் தற்கொலை செய்து கொண்டு தங்களுடைய வாழ்க்கையை முடித்துக் கொள்ளக்கூடிய ஒரு கொடுமை தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது எனவே அவர்களுக்கும் இந்த இரங்கல் தீர்மானத்தில் அவர்களுடைய பெயரையும் சேர்த்து அவர்களுக்கு இரங்கல் தீர்மானம் நிறைவேற்ற வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை வைத்தேன் ஆனால் அது ஏற்றுக்கொள்ளப்படவில்லை என்பது வருத்தத்திற்குரியது நாளை அரசின் முக்கிய அலுவல்கள் எடுத்துக் கொள்ளப்படும் என்று ஏற்கனவே பேரவைத் தலைவர் தனபால் அறிவித்துள்ளார் நாளை மறுநாள் இரண்டாயிரத்து இருபது இரண்டாயிரத்து இருபத்தி ஒன்றாம் ஆண்டுக்கான முதல் துணைநிலை அறிக்கை பேரவையில் தாக்கல் செய்யப்படும் துணை பட்ஜெட்டில் குறிப்பிடப்படும் மானிய கோரிக்கைகள் குறித்த நிதி ஒதுக்க சட்ட மசோதாவும் அறிமுகம் செய்யப்பட்டு ஆய்வுக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டு விவாதம் நிறைவேற்றப்படும் என்று தெரிகிறது மேலும் சட்டப்பேரவையில் தாக்கல் செய்யப்பட்டுள்ள பல்வேறு சட்ட மசோதாக்கள் அவசர சட்ட மசோதாக்கள் ஆய்வு செய்யப்பட்டு நிறைவேற்றப்பட உள்ளது